அனைவருக்கும் அன்பான வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதையலை. வாசிப்பவர் ஹேமலதா ஜெகநாத். அமரர் கல்கி எழுதிய தியாக பூமி, பாகம் 4, இளவேனில், அத்தியாயம் 64, கர்வபங்கம். பாரத் விலாஸ் ஹோட்டலில் அறை ஒன்றில் ஸ்ரீதரன் முன்னும் பின்னுமாக உலாத்திக் கொண்டிருந்தான். அவனுடைய மனம் பெரிதும் சிந்தனையில் ஆழ்ந்திருந்தது என்பது நன்றாய் தெரிய வந்தது. அவனுடைய தலைமயிர் எப்போதும் போல் படிந்து அழகாக வாரிவிடப்பட்டிருக்கவில்லை. முகத்திலும் கவலைக்குறி காணப்பட்டது. அடிக்கடி வாய்க்குள்ளாக, "என்ன முட்டாள்தனம், என்ன முட்டாள்தனம்" என்று சொல்லிக் கொண்டிருந்தான். ஒரு சமயம் மேஜையருகில் மேஜை மீது கிடந்த ஒரு பத்திரிகையை எடுத்து பார்த்தான். அதில் சம்பு சாஸ்திரி, சாரு இவர்களுடைய படங்கள் வெளியாகியிருந்தன. படங்களுக்கு கீழே பின்வருமாறு எழுதியிருந்தது: "நேற்று உமாராணி ஸ்ரீதரன் வழக்கில் ஒரு முக்கியமான விஷயம் வெளியாயிற்று. சம்பு சாஸ்திரியின் வளர்ப்பு குழந்தையான சாரு உண்மையில் அவருடைய பேத்தி, அதாவது உமாராணியின் குழந்தை என்று தெரிய வந்தது. விசாரணையின் போது உமாராணி மேல் குழந்தையை கொன்றுவிட்டதாக குற்றம் சுமத்தப்பட்ட சமயத்தில் குழந்தை சாருவே மேற்படி ரகசியத்தை வெளிப்படுத்தியதும் கோர்ட்டில் பெரிய கலகலப்பு ஏற்பட்டது." ஸ்ரீதரன் இதை பார்த்து ஒரு பெருமூச்சு விட்டுவிட்டு மறுபடி நடக்கத் தொடங்கினான். சுவரிலிருந்த கண்ணாடியில் தன்னுடைய பிரதிபிம்பத்தை பார்த்துவிட்டு, "ஸ்ரீதரா, நீ மகா கெட்டிக்காரன். உன்னை போன்ற கெட்டிக்காரன் உலகத்திலேயே கிடையாது. உன் குழந்தையேதான் உனக்கு சர்டிஃபிகேட் கொடுத்து விட்டாளே, இனிமே உனக்கு என்ன குறை?" என்றான். நேற்று கோர்ட்டில் சாரு, "நானும் எத்தனையோ அப்பா பார்த்திருக்கேன், ஆனா உங்களைப் போல அம்மா மேல கேஸ் போட்ட அப்பாவை பார்த்ததே இல்லை" என்று சொன்னது அவன் மனத்தை அப்படி உறுத்தி கொண்டிருந்தது. இதே சமயத்தில் உமாராணியின் வீட்டு டிராயிங் ரூமில் இதே விஷயத்தை பற்றி பேச்சு நடந்து கொண்டிருந்தது. உமாவும் சம்பு சாஸ்திரியும் சோஃபாவில் உட்கார்ந்திருந்தார்கள். நல்லானும் அவனுடைய மனைவியும் கீழே தரையில் உட்கார்ந்திருந்தார்கள். நல்லான் உமாவை பார்த்து, "குழந்தையை கொண்டுட்டேன்னு ஒரே புழுகா புழுகுனீங்களே, எப்படி அம்மா உங்களுக்கு மனசு வந்தது?" என்று கேட்டான். "இருக்கட்டும் நல்லான், நான் ஊரை விட்டு கிளம்புற போது இனிமே நீதான் ஐயாவை கவனிச்சுக்கணும்னு சொன்னேன். நீயும் சரின்னியே, அந்த வாக்க நீ காப்பாத்தினியா?" என்றாள் உமா. "அது என் மேல தப்புதான். யஜமான் நிலத்தை வித்துட்டாங்க என்கிற கோபத்துல புறப்பட்டு வந்துட்டேங்க. ஆனா நீங்க மட்டும் இத்தனை நாளா அப்பாவை அடியோடு மறந்துட்டு இருந்தீங்களே, அது மாத்திரம் சரியா?" என்றான் நல்லான். அப்போது சம்பு சாஸ்திரி குறுக்கிட்டு, "சரியா போச்சு, மறுபடியும் பழைய கதையையே எடுத்துட்டேளே. சந்தோஷமா இருக்கிற சமயத்துல போனது எல்லாம் பத்தி ஏன் பேசுறேன் நல்லான்?" என்றார். "எல்லாம் சந்தோஷந்தாங்க, ஆனா கோட்டு கீட்டு கேசு கீசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, அதுதான் நல்லா இல்லைங்க. மாப்பிள்ள ஐயா முன்ன பின்ன எதுவாச்சும் செய்திருந்தாலும் அதையெல்லாம் குழந்தை பொறுத்துக்கிட்டு தான் போகணுங்க" என்றான் நல்லான். அப்போது நல்லான் மனைவி, "சரிதான், சும்மாரு, அவங்களுக்கு தெரியாததுக்கு நீதான் ரோதனை சொல்ல வந்துட்ட" என்றாள். "இந்தா உன்னை யாரு கேட்டா, நீ வாய மூடிக்கிட்டு" என்றான் நல்லான். "அடடா, எனக்காக பாவம், நீங்க சண்டை போட்டுக்காதீங்கோ" என்றாள் உமா. அப்போது சாரு, "இதையா சண்டைன்னு சொல்ற அம்மா? ஒவ்வொரு சமயம் இவா ரெண்டு பேரும் சண்டை போடுறத பார்த்தா பயமா இருக்கும், மறுபடியும் உடனே சிநேகமா போயிடுவா" என்றாள். "ஆமா குழந்தை, எங்களை போல ஏழை ஜனங்கள்லாம் அப்படிதான் சண்டை போட்டுக்குவோம், உடனே சிநேகமா போயிடுவோம்" என்றான் நல்லான். பிறகு எழுந்து நின்று உமாவை பார்த்து, "நான் போயிட்டு வரேன் அம்மா, எங்க சாவடி குப்பத்தை மறந்துடக்கூடாதுங்க, அடிக்கடி வந்து போய்கிட்டு இருக்கணும்" என்றான். "கட்டாயம் வர நல்லான், நீயும் என்னை மறக்கக்கூடாது, அடிக்கடி இங்க வரணும்" நல்லானும் அவனுடைய மனைவியும் வெளியே செல்ல அவர்களை பின்தொடர்ந்து சாருவும் போனாள். சற்று நேரம் சாவித்திரியும் சம்பு சாஸ்திரியும் மௌனமாயிருந்தார்கள். சம்பு சாஸ்திரி தொண்டையை கணைத்து கொண்டார். ஏதோ பேசுவதற்கு 2-3 தடவை வாயெடுத்தார். ஆனால் தொண்டையை அழைத்து கொண்டபடியால் பேச்சு வரவில்லை. "சாவித்ரி, என் பேர்ல உங்களுக்கு ரொம்ப கோபமாப்பா?" என்று கேட்டாள். "எனக்கு ஓன் பேர்ல கோபமா? இல்ல அம்மா, எனக்கு கோபம் இல்ல. ஆனா நீதான் பழைய கோபத்தையெல்லாம் விட்டுடணும். நல்லா சொன்னதை கேட்டியோ இல்லையோ? ஏழு ஜனங்கள் எல்லாம் சண்டை போட்டுண்டா உடனே சமாதானமா போயிடுவா என்று சொன்னானே, எவ்வளவு பணம் எவ்வளவு ஐஸ்வர்யம் இருந்தாதான் என்ன? மனத்துல கருணை தயாளம் இல்லாம போனா இந்த பணத்தினால எல்லாம் என்ன பிரயோஜனம்?" சாவித்திரிக்கு இந்த உபதேசம் பிடிக்கவில்லை என்று அவளுடைய முகபாவத்திலிருந்து நன்றாய் தெரிந்தது. அவள் குறுக்கிட்டு, "அப்பா,
கருணையும் தயாளமும் யாருக்கு வேணுமோ அவளுக்கு இந்த உபதேசம் எல்லாம் பண்ணுங்கோ. பணம் பணம் என்று கரிக்காதேங்கோ. குழந்தைக்கு காடினா இருந்து நீங்க தான் இந்த சொத்தையெல்லாம் வச்சு காப்பாத்தணும் என்றாள். இதுதான் எனக்கு பிடிக்கவே இல்லை. குழந்தைக்கு நான் காடியனாவது, நீ உயில் எழுதுவதாவது, எதுக்காக அம்மா இந்த ஏற்பாடெல்லாம்? சாவித்ரி ஒரு நிமிஷம் சும்மா இருந்தாள். மறுபடியும் பேசிய போது சாஸ்திரியின் கேள்விக்கு பதில் சொல்லவில்லை. ஆமாப்பா, இந்த ஐஸ்வர்யெல்லாம் எனக்கு எப்படி வந்தது என்று நீங்க கேட்கவே இல்லையே. ஏன் என்றாள். நான் என்னத்துக்கம்மா கேட்கணும்? கேட்க எனக்கு என்ன பாத்தியதை என்றார் சாஸ்திரி. உங்களுக்கு பாத்தியதை உண்டு அப்பா. இந்த பணமெல்லாம் எனக்கு கொடுத்தவா உங்களுக்கு தெரிஞ்சவாதான். சாஸ்திரி வியப்புடன், எனக்கு தெரிஞ்சவாளா என்றார். ஆமாப்பா, உங்களுக்கு தெரிஞ்சவாதான். எனக்கு தெரிஞ்சவா யாரம்மா? எனக்கு பணக்காரால் ஒத்தரையும் தெரியாதே. சாவடி குப்பத்து ஏழைகளை தான் எனக்கு தெரியும். அடியை பிடிச்சு எல்லாம் சொல்றேன், கேட்கிறேளாப்பா? பேஷா சொல்லம்மா கேட்கறேன். நீயே சொல்லாம போனா நான் ஒண்ணுமே உன்னை கேட்க வேண்டாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். நாங்க எல்லாருமா சேர்ந்து உன்னை சந்தியில விட்டுட்டோம். அப்படி விட்டுட்ட எங்களுக்கு உன்னை பத்தி கேட்க என்ன பாத்தியதுன்னு பேசாம இருந்தேன். ஐயோ அப்பா, உங்க மாதிரி மனசு எல்லாருக்கும் இருக்கப்படாதா என்று சாவித்ரி சொல்லி பெருமூச்சு விட்டாள். பிறகு சொன்னாள், ஆமா, எல்லாருமா சேர்ந்து என்னை சந்தியில தான் நிறுத்தினேள். இந்த சென்னப்பட்டினத்து தெருக்கள்ல 2 தடவை நான் அனாதையா அலைஞ்சேன். 1 தடவை பாட்டுவாத்தியார் சம்பு சாஸ்திரி விலாசம் தெரியுமான்னு கேட்டு அலைஞ்சேன். 1 தடவை கையில குழந்தையையும் எடுத்துண்டு எங்கேயாவது வேலை கிடைக்குமான்னு தேடி அலைஞ்சேன். கடைசியில குழந்தையும் நானுமா ஜலத்துல மூழ்கி செத்து போறதுன்னு தண்ணியில இறங்கினேன். அப்போ எங்களை காப்பாத்துறதுக்கு நீங்க வந்து சேர்ந்தேள். உங்களுடைய குரலை கேட்டு கரையேறினேன். குரல் வந்த திக்க பிடிச்சுண்டு வந்தேன். புத்தர் கோவில்கிட்ட அப்பதான் நீங்க மேடையில படுத்துண்டேள். கொஞ்ச நேரம் மறவா இருந்துட்டு நீங்க தூங்குன அப்புறம் குழந்தைய உங்க பக்கத்துல கொண்டு போட்டுட்டு தூரத்துல போய் ஒளிஞ்சுண்டு பார்த்தேன். சாவித்ரி, என்னை பார்த்துட்டு பேசாம போக உனக்கு எப்படி அம்மா மனசு வந்தது? குழந்தைய விட்டுட்டு போறதுக்குத்தான் எப்படி உன் மனசு துணிஞ்சுது? அதுக்கு முன்னால 3 மாசம் நான் பட்ட கஷ்டம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா இப்படி கேட்க மாட்டேள். அப்பா, என் மனசு அப்போ கல்லா போயிருந்தது. நீங்க முழிச்சுண்டு எழுந்திருந்து அழுத குழந்தைய எடுத்துண்டு தவியா தவிச்சேளே, அதை பார்த்தா எனக்கு சிரிப்பு கூட வந்தது. அப்பாவால தானே நமக்கு இவ்வளவு கஷ்டமும் வந்தது. குழந்தைய வச்சுண்டு அவரே திண்டாடட்டும் என்று விட்டுவிட்டு போயிட்டேன். உங்க மனசும் தயாள குணமும் எனக்கு நன்னா தெரியுமோல்லியோ அப்பா. அதனால நீங்க குழந்தைய கைவிட மாட்டேல், காப்பாத்துவேள் என்று நிச்சயமா நம்பினேன். அது நிஜமா போச்சாப்பா. சாவித்ரி, குழந்தை சாரு ஏன் பேத்தின்னு தெரிஞ்சதுல எனக்கு ஒரு கர்வ பங்கம் ஆச்சுன்னு உனக்கு தெரியுமோ? சாரு அநாத குழந்தை, அவளை எடுத்து வளர்த்து காப்பாத்தினோ என்று கொஞ்சம் கர்வம் பட்டுருந்தேன். நமக்கு என்னத்துக்கு தொந்தரவு? போலீஸ்ல கொண்டு போய் கொடுத்துடுவோம் என்று கொடுக்காம பராசக்தி ஆக்ஞைன்னு நினைச்சு குழந்தைய வளர்த்தேன். இப்ப தெரியறது, இரத்த பாசத்தினாலதான் அப்படி எனக்கு என்ன உண்டாச்சுன்னு. இன்னொருத்தர் குழந்தையா இருந்தா அந்த மாதிரி எனக்கு தோணி இருக்குமோ என்னமோ. இரத்த பாசம் விடாது என்று நம்பிண்டுதான் குழந்தைய விட்டுட்டு போனேப்பா. ஆனா நீ என்னத்துக்கு போன? அதுதான் எனக்கு தெரியல சாவித்ரி. சொல்றேன் அப்பா, கல்கத்தாவிலையும் பட்டணத்திலையும் பட்ட கஷ்டத்தினால என் மனசு ரொம்ப வெறுத்து போயிருந்தது. ஆஸ்பத்திரியில நான் கிடந்த போது லேடி டாக்டர்களையும் நர்ஸுகளையும் பார்க்க பார்க்க அவளை போல நாமும் ஏன் சுதந்திரமா ஜீவனம் பண்ணக்கூடாது, எதுக்காக புருஷாலையே நம்பிண்டு இருக்கணும்னு தோண ஆரம்பிச்சுது. என்கிட்ட ரொம்ப பிரியமா இருந்த நர்ஸுகிட்ட அதை சொன்னேன். அவ ஒரு நாள் ஒரு பத்திரிக்கை கொண்டு வந்து காட்டினா. அதுல ஒரு விளம்பரம் போட்டிருந்தது. பம்பாயில யாரோ ஒரு பணக்காரி இருக்கா, அவளுக்கு தோழியா இருக்க நம்ம பக்கத்து பெண் வேணும், ஆனா குழந்தை கிழந்தை இருக்கக்கூடாது என்று விளம்பரத்துல இருந்தது. ஆஸ்பத்திரியிலிருந்து வெளியே வந்ததும் எத்தனையோ பணக்காரா வீடுகளில் வேலை கலைஞ்சேன். எல்லாரும் குழந்தைக்காரி வேண்டாம் குழந்தைக்காரி வேண்டாம்னு சொன்னா. அது மேலதான் செத்து போயிடலாம்னு தீர்மானிச்சேன். அப்போ உங்களை பார்த்ததும் குழந்தைய உங்ககிட்ட விட்டுட்டு போயிட்டா எங்கேயாவது வேலை சம்பாதிச்சுக்கலாம்னு தோணித்து. இந்த ஊர்லயே இருந்தா எப்படியும் உங்களையும் பார்க்கும்படியா ஆயிடும் என்று பம்பாயில விளம்பரம் பண்ணியிருந்தவாளின் விலாசத்தை தெரிஞ்சுண்டு பம்பாய்க்கு போனேன். என்ன துணிச்சல் சாவித்ரி உனக்கு? யாரோ முன்ன பின்ன தெரியாதவாளின் விளம்பரத்தை நம்பிண்டா பம்பாய்க்கு போன? அப்படி நான் நம்பிண்டு போனது வீணா போகலாப்பா. தாலி கட்டிய புருஷன் கைவிட்டு விட்டார், பெற்ற அப்பா கைவிட்டு விட்டார், கடவுளும் கைவிட்டு விட்டார்னு நினைச்சிருந்த எனக்கு அந்த பெரிய மனுஷி அடைக்கலம் கொடுத்து ஆதரித்தாள். ஆமா, பம்பாயில இருக்கவா எதுக்காக மெனக்கெட்டு தமிழ்நாட்டு பெண் வேணும்னு விளம்பரம் பண்ணினா? அந்த அம்மா பம்பாயில இருந்த போதிலும் உண்மையில அவன் நம்ம பக்கத்து மனுஷியாதான். அவளுக்கு குழந்தை குட்டிகள் இல்லை.
அந்த அம்மாளின் புருஷனுக்கு உடம்பு சரியாயில்லாதபடியால் கப்பல் பிரயாணம் செய்தால் நல்லது என்று வைத்தியர்கள் சொன்னார்கள். அதன்மேல் அவர்கள் ஐரோப்பாவுக்கு பிரயாணம் புறப்பட இருந்தார்கள். போகிறபோது அந்த அம்மாவுக்கு பேச்சு துணைக்கு தமிழ் பேசுகிற பெண்ணா ஒருத்தியை அழைச்சிட்டு போகணும்னு நினைச்சாலாம். அதனால தான் குழந்தை உதவாதுன்னு விளம்பரத்தில் எழுதியிருந்தாளாம். சரி, அப்புறம் அவர்களுடனே நானும் சீமிக்கெல்லாம் போயிட்டு வந்தேன்ப்பா. அந்த அம்மா நான் போனது முதல்ல என் மேலே ரொம்ப பிரியமாக இருந்தா. தான் வயிற்றில் பிறந்த குழந்தை மாதிரி என்னை வச்சு காப்பாத்தினா. அவர்கள் வெகு காலமாக இங்கிலீஷ்கார தோரணையில் வாழ்ந்தவர்கள். எனக்கு இந்த நாகரிகமெல்லாம் அவர்கள்தான் சொல்லிக் கொடுத்தார்கள். அந்த அம்மாவின் புருஷன் உடம்பு தேராமல் இருந்து போனார். அந்த அம்மாளும் அது முதல் நாளுக்கு நாள் மெலிந்து போன வருஷத்தில் இறந்து போனாள். அவர்கள்தானப்பா எனக்கு இந்த சொத்தையெல்லாம் கொடுத்தது. ஆனா யாரோ எனக்கு தெரிஞ்சவான்னு சொன்னியம்மா? ஆமா, உங்களுக்கு தெரிஞ்சவாதான், உறவு கூட. உறவா? எனக்கா? குழந்தை, நீ என்ன சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியலையே. ரொம்ப நாள் வரையில நான் யாரு இன்னார்னு ஒன்றும் அவளுக்கு சொல்லவே இல்லை. புருஷன் கைவிட்டு விட்டு எங்கேயோ போயிட்டார்னு மட்டும் சொல்லியிருந்தேன். 2 வருஷத்துக்கு முன்னால அந்த அம்மாள் ஒரு நாளைக்கு என்னை ரொம்ப வற்புறுத்தி கேட்டாள். அதுக்கு மேலே ஊரு பேரு எல்லாம் விவரமா சொன்னேன். உங்க பேரை சொல்லி நான் உங்க பொண்ணு என்றதும் அந்த அம்மாள் தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சுட்டா. அந்த அம்மா யார் தெரியுமாப்பா? சாவித்ரி. சாவித்ரி, நீ என்ன சொல்ல போற? என் உடம்பெல்லாம் நடுங்கிறதே என்றார் சாஸ்திரி. ஆமாப்பா, அந்த அம்மா என் அத்தை மீனாதான் என்றாள் சாவித்ரி. 64வது அத்தியாயம் முடிவுற்றது. நன்றி.